ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குரு சிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் ஓ மனப்பெண்ணே இந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஓ மனப்பெண்ணே வந்து பிரியா பவானி சங்கர், ஹரிஷ் கல்யாண் இவங்க இணைந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தில் நிறைய சப்போர்ட்டிங் கேஸ்ட் இருக்குது. படம் வந்து பெலி சூப்ளு அப்படின்னு ஒரு தெலுங்கு மூவி வந்தது, அந்த படத்தோட ரீமேக். இந்த படத்தை வந்து கார்த்திக் சுந்தர் அப்படிங்கிற டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு மியூசிக் வந்து விஷால் சந்திரசேகர். ஸோ இந்த படத்தோட கம்ப்ளீட் ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி, தெலுங்கில் இருந்த அதே ஸ்டோரியை வந்து இங்கே எடுத்து தமிழ் சினிமாக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது படத்தில். அதாவது ஒவ்வொரு கேரக்டரோட வடிவமைப்பும் ரொம்ப அழகாக இருந்தது. அம்மா அப்பா கேரக்டர்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. வேணு அரவிந்த், அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம். அவர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரியா பவானி சங்கர், பிரியா பவானி சங்கர் வந்து நிறைய படங்கள் கமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் ஒரு யோசனை இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து நயன்தாரா வந்து நிறைய லவ் சப்ஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரியா பவானி சங்கர் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த படத்தில். ஹரிஷ் கல்யாண் ஒரு சாக்லேட் பாயாகவே இருந்து இந்த மாதிரி லவ் சப்ஜெக்டாகவே சூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஹரிஷ் கல்யாண் வந்து கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில். ஏன்னா அந்தளவு அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தோட ஒன்லைனர் மாதிரி ஒரு ஜஸ்ட்டு நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். எப்படின்னா ஹரிஷ் கல்யாண் வந்து வேலை வெட்டி இல்லாத ஒரு நபர், பிரியா பவானி சங்கர் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கணும் அப்படின்னு துடிக்கிற ஒரு நபர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி இணைகிறாங்க, இணைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது மற்ற ஸ்டோரி. இந்த படத்தில் அஸ்வின் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு. நான் அஸ்வின் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பெண்களோட என்ன சொல்கிறது கனவு மன்னன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட போர்ஷன் அவர் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு, அதுவும் நம்ம சொல்லலாம். இந்த படத்துலேயே பெரிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக். படத்தில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு சீனையும் ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு இன்னும் வேறு லெவலுக்கு அப்படின்னு சொல்லலாம். விஷால் சந்திரசேகர் அவ்வளோ அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காருங்க. அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அந்த என்ன சொல்கிறது அது ரொம்ப நம்மளே எமோஷ்னலாக சூப்பராக எடுத்துகிட்டு போகுது அந்த மியூசிக். இன்னும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இந்த மியூசிக் வேறு லெவலில் இருந்தது. இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்குது, அக்டோபர் 22. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்த படத்தை போய் தாராளமாக பாருங்கள். ஃபேமிலியோடு உட்காந்து அழகாக பார்க்கலாம் இந்த படத்தை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மின்னலையை பார்த்துருக்கோம், ஏன்னா கம்பேர் பண்ண விரும்பலை. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, அது மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் ரொம்ப அழகாக கார்த்திக் சுந்தர் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தை. இந்த படத்தில் இருக்கிற சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய டைலாக்ஸ், டைலாக் வைஸ் இன்றைக்கி இளைஞர்கள் மேலே திமிக்கிற ஒரு சில டைலாக்ஸ்லாம் அதில் இருக்குது. அதை வந்து அழகாக எப்படி மீண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு சில டைலாக்ஸும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில் பார்க்க. ஸோ இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. ரொம்ப நல்லா ஒரு ஃபீல் குட் லவ்லி ரொமான்டிக் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியோடு உட்காந்து தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னர். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.